இல்லை நான் அது போகிறதுக்கு முன்னால் இப்போது உடனடியாக வந்த ஏன் அவங்க மாற்றினாங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க தமிழகத்தினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நான் அதனால தான் ஒரிஜினல் அறிக்கையில் இருக்கிறது மாற்றப்பட்டதா என்று கேட்டேன் நீங்கள் அப்படி இருந்தால் என்ன சொல்லுவாங்க அமைச்சரோ மற்றவங்களோ இல்லைங்க கட்டாயமாக வரும்போது இது மாற்றப்படும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க உடனே போய் அறிக்கையில் இப்போ வரக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்காக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பாங்களா போட மாட்டாங்க ஸோ அதிலிருந்து தான் நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நடைமுறையை இதை ஒரு அமைச்சர் பண்ண மாட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா அங்கே இருக்கிற அதிகாரி என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஒரு 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 விளக்கம் தந்துடுவோம் இது இது இந்த வரைவு அறிக்கை இறுதி செய்யப்படும் போது இந்த பகுதி இருக்காது என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர இப்பவும் கூட வரவேறிக்கையில இருக்கிறது பைனல்ல வர்றது இதை மாத்திட்டு கூட அதை போடலாம் தானே அதான் சொல்லிட்டே முதல்ல நீங்க எல்லாரும் ஜம்ப் பண்ணீங்க சார் சொல்லட்டும் ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் சொல்லல மொழிவாரி மாநிலத்தை ஏத்துக்கிட்டாங்க அல்லது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறத அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்தி தான் இது இது சமஸ்கிருதம் தான் இறுதி என்பதை ஏற்றுக்கொண்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் அங்க இருக்கு இன்னொன்று நீங்கள் அடுத்து ஒரு விஷயம் முன் வச்சிங்க இந்த அரசாங்கம் கல்வியை பொறுத்த மட்டில் அதை பொறுத்தளவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று கமர்ஷியலைசேஷன் ரெண்டாவது சென்ட்ரலைசேஷன் மூணாவது சஃப்ரனைசேஷன் இது மூணும் டார்கெட்டு ஒன்று வணிகமயமாக்குதல் ரெண்டு வந்து இதை வந்து மையப்படுத்துதல் மூன்றாவது காவி மயமாக்குதல் இதில் மாநில அரசுகளை பொறுத்தளவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி மாநில அரசினுடைய அதிகாரம் இங்கே இருக்குது அநேகமாக வரி விதிக்கிற அதிகாரம் கிட்டத்தட்ட இல்லாமல் போச்சு ஈவன் ஒரு பேரிடர் வந்தால் கூட அதை பேரிடர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே நீங்கள் வந்து வரி போட முடியும் வேற எந்த வகையில் மாநில அரசின் அதிகாரம் என்பது ஒரு சின்ன நிர்வாக அமைப்பை தலைமை தாங்குவது என்பதை தாண்டி நீங்கள் கல்வியில் தலையிட முடியாது நீங்கள் மருத்துவத்தில் மருத்துவ கல்வியில இப்போ தலையிட முடியாத நிலைமை வந்துருச்சு ஃப்யூச்சரில் மருத்துவத்திலையும் தலையிட முடியாத நிலைமை வரும் இப்படி ஒவ்வொன்றாக அநேகமாக எடுத்துட்டாங்க அது வந்து நான் சொன்ன அந்த ஒற்றை ஆட்சி முறையை நோக்கிய பயணம் அது எனவே அதில் இப்போ இதில் நீங்கள் விமர்சிக்க வேண்டிய இந்த பகுதியெல்லாம் உடனடியாக இது வந்தோடனே தமிழ்நாட்டில் பேசுகிறாங்கிறது மட்டும் இல்லை நிறையா பேர் ஆன்லைன்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய அம்சங்கள் மற்ற அம்சங்கள் மற்ற அம்சங்களை பற்றி அதில் இது தான் இதனுடைய மைய பொருளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று மையப்படுத்துதல் மொத்த அதிகாரத்தையும் மா மத்திய அரசு தன் கையில் வைத்துக்கொள்வது மொத்தத்தையும் வியாபாரமாக்குவது மொத்தத்தையும் காவிமயமாக்குவது இந்த மூன்றை நோக்கிய பயணத்துக்கான அடிப்படையாகத்தான் இந்த அறிக்கை இருக்கிறது என்று பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த அரசூல நீ தமிழகத்திலிருந்து எதிர்த்த எதிர்ப்பு அப்படின்றது நீங்கள் இந்த மூன்றாவது விஷயமா சொல்றீங்களே அதை நோக்கியதாக மட்டும் இருக்குது நீங்க சொல்றதின் அடிப்படையில் மற்ற இரண்டு விஷயங்களும் மறக்க மறக்கப்பட்டிருக்கு நான் உங்ககிட்ட தயவு செய்து அந்த மாதிரி ஆஸ்பெக்டே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த டிராஃப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி இல்லாதது இது ரொம்ப எல்லாருமே வரவேற்க வேண்டியது நண்பரும் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அதில் என்னன்னா இப்போ இருக்கிறது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அதன் மாற்றி எல்கேஜியிலேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடையாது

அது ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு ஒரு பெரிய சண்டை நடந்தது போன தடவை மோடி பிரதமர் ஆனோன்னே அதை இருபத்தஞ்சு பர்சன்ட்னு மாற்றினார் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் ஆனால் ஒரு சதவீதம் கூட வாங்கப்படவில்லை இது பாராளுமன்றத்தில் அவங்க சொன்னது எனவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா